வந்து 14th. ஸோ வந்து நம்ம லே ரீச் ஆயிட்டோம். லே வந்து நேற்று நைட் ரீச் ஆனங்க. ஸோ கேரளா பாய்ஸ் கூட தான் நம்ம டென்ட் போட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் லேல ரூம் எடுத்தோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகணும், கொஞ்சம் வாஷிங்லாம் இருந்துச்சு. ஸோ இங்கே எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். திரும்பவும் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறனால ரூம் எடுத்துட்டோம். ஸோ ரூமும் நிஜமாக நல்லா இருக்கு. ஒரு 1500 ஆச்சு, ரூம் நல்லா இருக்கு. நம்ம இப்போ இங்கிருந்து லே சுற்றி பார்க்கலாம்னு கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லே பேலஸ் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. ஸோ சாப்பிட்டு முடிச்சு கிளம்பலாங்க. ஸோ வாங்க போகலாம். நம்ம எடுத்த ரூம் பார்த்தீங்கன்னா இதுதான் பால்கனி. ஸோ ஃபஸ்ட் ரூம் தான் எடுத்திருக்கோம். ஸோ இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆனால் ரூம் நிஜமாக நல்லா இருக்குங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3 இடத்துக்கு போகலான்னு ஒரு ஐடியாங்க. ஸோ பேலஸ் ஒன்று, அப்புறம் வந்து குப்டாங்கிற ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது. ஸோ செகண்ட் அங்கே, தேர்டு வந்து மால் ரோடுங்க. ஸோ இந்த 3 இடத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பணும். காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல. கைஸ் நம்ம வந்து இப்போ சாப்பிட வந்திருக்கோம். ஹோட்டலுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னாவே மால் ரோடு தான். பட்டர் நான் டூ பீஸ், 2 பட்டர் நான், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 1 சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஹாண்டி, சிக்கன் ஹாண்டி ஸ்பெஷல் ஹாண்டி. என்ன சொல்கிறது, சிக்கனா பன்னீரா? ஏன் சாப்பா சாப்பிட்டுக்கலாம். சிக்கன் சிக்கன் ஹாண்டி, சிக்கன் ஹாண்டி சார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 நான் சொல்லியிருக்கோம். ஒரு சிக்கன் ஹாண்டி வந்து இங்கே கொஞ்சம் ஃபேமஸ் ஆமா, இங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபுட் ஆமா. ஸோ அதையும் சொல்லியிருக்கோம். அப்புறம் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சொல்லியிருக்கோம். இது எந்த கண்டிஷன், என்ன டேஸ்ட் இருக்குன்னு தெரியல. இதை சாப்பிட்டு பார்க்கும்போது தான் தெரியும். பார்க்கலாம். கைஸ் நம்ம ஆர்டர் பண்ணது வந்துருச்சு. இப்போ சாப்பிட்டு வர டேஸ்ட் எல்லாமே ஓகேங்க. அந்த சிக்கன் ஹாண்டி நல்லா இருந்துச்சு, ஸ்பைஸியாக போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரைஸும் அதே மாதிரி தான், சிக்கன் ரைஸு. இங்கே இருக்கிற ஒரு டேஸ்ட் ஒரு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. சுடு நல்லா இருந்தது. இப்போ வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா மால் ரோடு தான் இருக்குது. ஸோ மால் ரோடு போயிட்டு அப்படியே லே பேலஸ் போயிடலாங்க. லே பேலஸும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, 1 கிலோமீட்டர் தான் இருக்குது இங்கேருந்து. ஸோ நம்ம மால் ரோடு முடிச்சுட்டு அப்படியே லே பேலஸும் போய் பார்த்துட்டு அப்புறம் குப்டா பிளேஸ் அங்கே இன்னொரு பிளேஸ் போகணும். ஸோ அங்கேயும் போய் ரீச் பண்ணிவிட்டு அங்கேயும் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் நம்ம ரூம் போயிடலாம். மால் ரோடு வந்து பர்ச்சேசிங் தாங்க. ஆனால் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி, ப்ரைஸ் தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஆனால் பெருசாக பர்ச்சேசிங்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. இது இந்த இடம் கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. ஸோ இங்கே வந்தவங்க கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்துட்டு தான் போவாங்க. நம்மளும் அதேமாதிரி வந்திருக்கோம். அதேமாதிரி வாக்கபிள்லேயே வந்துட்டு போயிடலாம். நம்ம மால் ரோடு வந்துட்டோங்க. மால் ரோடு லாஸ்ட் எட்ஜுக்கு வந்துட்டோம். ஸோ அந்த எட்ஜில் பார்த்திங்கன்னா மஸ்ஜித் இருக்குது. பார்க்குறக்கே நிஜமாக அழகாக இருக்குங்க. மால்ரோட லாஸ்ட் வியூவே வந்து மஸ்ஜித் தான். ஸோ அதுக்கு மேலே ரைட் சைடு தான் வந்து பேலஸ் இருக்குது. இப்போ நம்ம பேலஸ் தான் போக போகிறோம். பேலஸ்க்கு எந்த ரூட்டில் போகிறதுன்னு சந்து சந்தாக போயிருக்கு. ஸோ எந்த சந்தில் போகிறதுன்னு கேட்டோம். ஸோ இது எப்படி போகுதோ இதுக்கு மேலே நடந்து போங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் ரூட்டு பேலஸுக்கு போகிறது. சரி, பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் நடக்கிறோம், கொஞ்சம் நடப்போம். பின்னாடி இருக்கிறவங்க தான் கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தியாக இருக்கு, நடக்கவே முடியல. பாருங்க, நானே விட்டா போவேன். முடியலங்க, கெஸ் வாங்குது. ஏ வா, வீடியோ ரெக்கார்டிங்காக நீ வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணாத, இங்க வா, வந்து ரெஸ்ட் எடு. வா வா, கமான் காய், வா. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, திடீர்னு கொஞ்ச நேரம் எந்திரிச்சு நடந்தோட இந்த பேச்சு பேசுறான். அப்படியா, எனக்கு தெரிஞ்சு ரைட் சைடுல தான் போகுதுன்னு நினைக்கிறேன். பாரு, நம்ம மலைக்கு மேல நடந்து வந்துட்டோம். லேவ் யூ. கைஸ், நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு மேலே ஏறி லே பேலஸ் வந்துட்டோம். ஸோ இதுதான் லே பேலஸ். இங்கிருந்து லே சிட்டி பார்த்தீங்கன்னா செம்ம வியூவாக இருக்குங்க.
சரி ஓகே பேலஸ்க்குள்ளே போய் பார்த்துட்டு வருவோம் அப்படி என்னதான் இருக்குன்ட்டு. அப்படியா, மேலே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஸோ நம்ம அதையும் தாண்டி வீடியோ எடுத்திருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லே சிட்டியோட வியூ பார்க்கலாம், சூப்பராக இருக்கும் நிஜமா, டோட்டல் வியூவே இருக்கும். வாங்க பார்க்கலாம். நம்ம லே பேலஸ் பார்த்துட்டு கீழே இறங்கிட்டோம். பேலஸ் கட்டின கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கல்லை வச்சு தான் பேலஸே ஃபுல்லாக கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ பேலஸ் நிஜமாக வேறு லெவலில் இருக்குது. ஆனால் உள்ளே சின்ன சின்ன ரூம்ஸ் தான் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு கோயில் மாதிரி ஒரு சின்ன ரூம்ஸ் இருக்குது. ஸோ மற்றபடி வந்து நம்ம உள்ளே போய் நம்ம மேலே வர வியூ பண்ணலாம். ஸோ மேலே போய் நம்ம வியூ பண்ணும்போது டோட்டல் லே சிட்டியை வந்து கிளியராக பக்காவாக டோட்டலாகவே பார்க்கலாங்க, டோட்டல் வியூ நமக்கு கிடைக்கும். நிஜமாக நல்லா இருந்துச்சு மேலே போய் வியூ பண்ணுறக்கு. நம்ம இப்போது லே பேலஸ் வந்து கீழே இறங்கிட்டோம், நம்ம அடுத்த பிளேஸுக்கு கிளம்பலாங்க. கைஸ் நம்ம இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சாந்தி ஸ்டூபா. ஸோ இந்த இடத்துக்கு இப்போ ரீச் ஆகிருக்கோம். ஸோ நம்ம மேலே போகலாம். நம்ம அந்த சாந்தி ஸ்டூபாக்கிட்டே வந்துட்டோங்க. ஸோ இதுதான், இதுவும் வந்து இங்கே கொஞ்சம் ஃபேமஸ் தான். ஸோ அதனால் பார்க்க வந்துட்டோம். இது வந்து ஒரு புத்தா டெம்பிள் நினைக்கிறேங்க. அப்படியே மேலே போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவோம். இந்த சாந்தி சுட்டா வந்து எவ்வளோ ஹைட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9660 ஃபீட்டில் இருக்குங்க. ஸோ வந்து இது வேர்ல்ட்லேயே கொஞ்சம் ஹையஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், வேறு லெவலில் இருக்குது. காய்ஸ் நம்ம வந்து சாந்தி சுப்டா முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போது மால் ரோட்டுக்கே வந்துட்டோம். இங்கே வந்து நைட்டு வந்து வியூ நல்லாயிருக்கும், ஸோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு ஸோ இங்கே டின்னர்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம ரூம் கிளம்பிடலாம். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாங்க.